இறையர்சுவில் அன்புக்குரியவர்களே, நேற்று நான் கிறிஸ்து வழியாக விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறேன் என்று நாம் அறிக்கையிட்டு தியானித்தோம். இன்று நாம் தியானிப்பதற்காக எபேசியர் அதிகாரம் 1 இறைவார்த்தை 4 நாம் பார்க்கின்றோம். நாம் தூயவராகவும் மாசற்றோராகவும் தம் திருமன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார் என்று வாசிக்கின்றோம். எரேமியாவின் புத்தகம் அதிகாரம் 1 இறைவார்த்தை 5 எரேமியாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. ஆண்டவர் எரேமியாவுக்கு சொன்னார், தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்னே அறிந்திருக்கிறேன் என்று. இங்கே பவுல் கூறுகிறார், உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார் என்று. இங்கே கிறிஸ்து உலகம் தோன்றுவதற்கு முன்பே நித்தியத்திற்கும் கடவுளோடு இருந்தார் என்பதை தெரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல், யாரெல்லாம் மீட்பு பெற கிறிஸ்து மீது நம்பிக்கை கொள்வார்கள் என்பதையும் உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் அறிந்திருக்கிறார். ஏனென்றால் கடவுள் ஒம்னிசயன்ட், எல்லாம் அவர் அறிந்தவராக அவர் இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, கடவுளோடும் இறை காரியங்களிலும் அதிகமாக ஈடுபடுகிற நபர்களை பார்த்து சிலர் நினைப்பதுண்டு, சிலர் கூறுவதுண்டு. இவர்கள் கடவுளோடு நெருக்கமாக இருப்பதும் கடவுளால் ஆசீர்வதிக்கப்படுவதும் ஏற்கனவே கடவுள் இவர்களுடைய தலையில் எழுதி வைத்திருக்கிறார். அவர்களுடைய அதிர்ஷ்டம் இது. ஆகவே அவர்களுடைய ஒரு நல்ல ஒரு லக் அது. அதனால தான் பலர் கடவுளுடைய ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறார்கள், கடவுளுடைய காரியங்களிலே ஈடுபாடோடு இருக்கிறார்கள் என்று நினைப்பது உண்டு. ஆனால் அதுவல்ல உண்மை. மாறாக யாரெல்லாம் கிறிஸ்து இயேசு மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ அவர்கள் அனைவருமே கடவுளுடைய அன்பால் நிரப்பப்பட்டு தேர்ந்து கொள்ளப்படுகிறார்கள். ஆகவே கடவுளால் தேர்ந்து கொள்ளப்படுவதற்கு தகுதி இதோ அவர்களுக்கு ஏற்கனவே அவருடைய தலையில் எழுதப்பட்டிருக்கும், அவங்களுக்கான இது ஒரு அதிர்ஷ்டம் என்பதல்ல. எது தகுதி என்றால், அவருடைய ஒரே மகனாகி இயேசு கிறிஸ்து மீது நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதுதான் நாம் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்படுவதற்கான தகுதியாக இருக்கிறது. ஆகவே இயேசு மீது நம்பிக்கை கொள்ளும் நாம் எவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறோம் என்பதை நாம் காண முடிகிறது. அதுபோல கிறிஸ்து மீது நம்பிக்கை கொண்டு கிறிஸ்துவின் வழியாக கடவுளோடு இணையும் நமக்கு எவ்வளவு சிறந்த விண்ணக ஆசீர்வாதங்களை பெற முடிகிறது என்பதையும் நாம் காண முடிகிறது. அதே வேளையில் எதற்காக உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை தேர்ந்தெடுத்தார்? இங்கே பவுல் கூறுகிறார், நாம் தூயவராகவும் மாசற்றவராகவும் கடவுளுடைய திருமுன் இருப்பதற்காக என்று கூறுகிறார். தூய வாழ்க்கை என்பது கடவுளுடைய விருப்பத்தின்படி வாழுகின்ற ஒரு வாழ்க்கை, அவருடைய சித்தத்தின்படி வாழ்கின்ற வாழ்க்கை. நம்முடைய விருப்பப்படி அல்லாமல் கடவுளுடைய விருப்பப்படி அவர் விரும்புகிற வாழ்க்கை வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் தூய வாழ்க்கை. ஆனால் நம்பிக்கையாளர்கள், கடவுள் மீது நம்பிக்கை வைக்கிறவர்கள், இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை வைக்கிறவர்கள், அவர்கள் கடவுளுடைய விருப்பப்படியும் வாழலாம், தங்களுடைய விருப்பப்படியும் வாழக்கூடும். ஆகவே பவுல் அப்படிப்பட்ட கடவுளுடைய விருப்பப்படி அவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக கடவுளுடைய விருப்பப்படி வாழாத விசுவாசிகளுக்கு, நம்பிக்கையாளர்களுக்கு கொடுக்கிற அறிவுரை தான் இது. இங்கே நாம் இரண்டு காரியங்களை பார்க்கிறோம். ஒன்று, இயேசு மீது நாம் கொள்ளும் நம்பிக்கை. இன்னொன்று, கடவுள் திருமுன் தூயவர்களாக நாம் நிற்க வேண்டும் என்பது. இந்த நம்பிக்கையை நாம் கொண்டிருந்தால் போதும், அது நம்மை கடவுள் முன்பாக கொண்டு நிறுத்துகிறது. நாம் இயேசு மீது நம்பிக்கை கொள்வதால் இலவசமாக கடவுள் நமக்கு கொடுக்கின்ற ஒரு மகத்தான விண்ணக ஆசீர்வாதம், அது நம்மை கடவுள் முன்பாக கொண்டு நிறுத்துகிறது. இரண்டாவதாக, நாம் கடவுள் முன் நிற்கும் போது கடவுளுடைய விருப்பத்தின்படி வாழ்ந்து நாம் தூயவராகவும் மாசற்றவராகவும் இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். இது கடவுள் நமக்கு கொடுக்கிற விண்ணக கொடைகளாகிய அருள், தூய ஆவி ஆகியவற்றின் துணை கொண்டு நம்மை நாம் தூய்மையாக்கிக் கொள்ள நாம் செய்கின்ற ஆன்மீக தொடர் முயற்சி. ஆகவே இந்த முயற்சியை நாம் செய்யவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நான் கிறிஸ்துவின் வழியாய்
கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன் என்று இன்று நாம் விசேஷமாக அறிக்கையிட்டு ஜெபிப்போம். அப்பா தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக அன்பாலும் அருளாலும் இரக்கத்தாலும் ஞானத்தாலும் எங்களை ஆட்கொண்டு வருவதற்காக நன்றி கூறுகின்றோம். உம்மீது நம்பிக்கை கொள்ளுகிற எங்களுக்கு இவை கொடுக்கப்படுகிறது என்பதை உணராத வேளைகளுக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம். நாங்கள் தூயவர்களாக வாழவும், தூயவரான உம்மிடம் மாசற்றவர்களாக வந்து நிற்கவும் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேளும் அன்பு ஆண்டவரே. ஆமென்.